மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கொளத்தூர் தொகுதிக்கு வருகிறார். நாங்களெல்லாம் முதலமைச்சர் தொகுதியிலே எப்படி பணியாற்றுகிறார் என்பதை பார்த்து நாங்களும் இன்னமும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் இந்த தொகுதியிலே ஒவ்வொரு இடத்திலும் நுணுக்கமாக ஒவ்வொருவரும் தேவை அறிந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்களும் போய் பார்த்தால் அது எட்டக்கூட முடியவில்லை. எங்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், தினந்தோறும் சட்டமன்றத்துக்கு நம்ம தொகுதிக்கு செல்கிற ஒரே முதலமைச்சர் நான் தான் என்று சொல்வார்கள். அதை மீறி இன்றைக்கு இந்த கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாட்டில் எங்கே சுற்றுப்பயணம் செய்தாலும் இந்த கொளத்தூர் தொகுதி மக்களின் மீது தனியாக ஒரு ஆர்வம் கொண்டு இந்த பணியை நிறைவேற்றும் என்று ஆர்வம் கொண்டிருக்கிற முதலமைச்சர் மாலையிலே வருகிற போது முதலில் கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார்கள். இடம்பெயர்ந்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார்கள். சிறு பிள்ளைகளுக்கு குழந்தைகள் மையத்தில் சென்று சிறு பிள்ளைகளுக்கு உணவு அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். பிறகு வருகின்ற போது இங்கு குடிநீரிலே கழிவுநீர் கலக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக 91 கோடி ரூபாய் செலவிலே ஒரு புதிய அனைத்து இடங்களிலும் புதிய பைப் லைன்கள் போடுவதற்காக திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள். மழைநீர் வடிகாலை ஒரு இடத்திலே சேமித்து அந்த இடத்திலிருந்து பம்ப் செய்வதற்காக ஒரு பம்பிங் ஸ்டேஷன் ஒன்றும் செய்துவிட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் எப்படி சென்னை மாநகரை பொறுத்தளவு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சென்னை மாநகரை ஒவ்வொரு அடியும் அவர் அறிந்தவர். மேயராக இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், இந்த துறையினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். எனவே நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், இன்றைக்கு பொதுமக்கள் சென்னையில் மட்டும் 2000 கிலோமீட்டருக்கு மேலாக மழைநீர் வடிகால் பணி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எல்லாம் கேட்கிறார்கள், இந்த மழை வருவதற்குள் முடிக்க முடியுமா, முடிக்க முடியுமா என்றால் நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கிறது. அந்த பணியை வருகின்ற போது கூட விரைவாக முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள். எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள், தரமான குடிநீர், கலப்படமில்லாத குடிநீர், கழிவுநீர் கொண்டு சென்று அதையும் கொண்டு சேர்க்கின்ற அந்த பணி, சுகாதாரத்தோடு இருக்க வேண்டும் என்ற உத்தரவை மாண்பு நகராட்சி துறைக்கு வழங்கி அதை தான் மேடையில் எங்களுடைய அதிகாரிகளிடம் வந்திருக்கிறார்கள். அதை கண்ணே போல் கவனித்து இந்த பகுதியை முன்னேற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு சில வேலைகள் பாக்கி இருக்கிறது, விரைவாக முடித்து விடுவோம். எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறபடி இந்த எங்களுடைய துறை நிறைவேற்றி காட்டும் என்ற உறுதியை தந்து அமைகிறேன். வணக்கம், நன்றி. சென்னை கொளத்தூர் கௌதமபுரம் திட்டப்பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 111 கோடி 80 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 840 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வீட்டு சாவிகளை வழங்கினார். மேலும் 1,95,39,000 ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மைய கட்டிடங்கள், நூலக கட்டிடம் மற்றும் பூங்கா அமைப்பதற்கான திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினர். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியத்தின் சார்பில் 1,94,85,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்.